வெல்கம் டு சரணாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு போல் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு பிரியாணி இலை தான் நிறைய போடணும் பிரியாணி இலையும் அன்னாச்சி பூவும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு அதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நல்லா சுருளை சுருள வதங்கணும் கொஞ்சமாக மல்லித்தலை புதினா இலை ரெண்டையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றே கால் கப்பு எக்ஸ்ட்ரா வைக்கணும் நான் அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி எடுத்துட்டேன் அளந்து ஊற்றிட்டேன் அரிசியாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி உள்ளே போட்டாச்சு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொதிச்சு வரும்போது பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு மூணையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அரிசிக்கு தகுந்தாப்பில் பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் பால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியோடு சேர்ந்து தேங்காய் பால் கணக்கு வச்சு ஆட் பண்ணுங்க இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடிடலாம் ஒரு விசில் மட்டும் அடிக்க விடுங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம் ப்ரெட்டை நான் ஆல்ரெடி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்